வணக்கம் நண்பர்களே, அக்கா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமுக்கான டைம் டேபிளை விட்டு மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்கையும் அனுப்பிட்டாங்க. சரி, கரண்ட் செம் மட்டும்தான் எக்ஸாம் வைப்பாங்கன்னு பார்த்தா அரியர் செம்முக்கும் எக்ஸாம் வச்சு பெரிய சைஸ் ஆப்பையும் வச்சுட்டாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமில் படிப்பாளி எப்படியாச்சும் படித்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு எப்பட்றா படிக்கிறது, எப்பட்றா பிட்டடிச்சு பாஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க பயத்தை போக்குறதுக்காண்டி எப்படி பிட்டடிக்கலாம்னு சொல்கிற ஒரு சின்ன ஐடியா கொடுக்குற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. முன்னாடியெல்லாம் காலேஜில் ரிட்டன் எக்ஸாம் வச்சாங்க. நம்மளும் சொந்த கதை சோக கதையெல்லாம் எழுதி அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட்டே ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படி ஒரு டிராயிங்கை வரைஞ்சி முட்டி மொடி பேப்பரை ஃபில்லப் பண்ணி கொடுத்து எப்படியாச்சும் பாஸ் பண்ணுறதுக்காச்சும் வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த லாக்டவுனில் எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமாக போச்சு. ஆன்லைன் எக்ஸாமுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட்டுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. இந்த மார்க் டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, உங்கள் ஃபோனில் ஆன்லைன் எக்ஸாமோட வெப்சைட் ஓப்பன் ஆகுதா, உங்கள் கேமரா ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காண்டி வைப்பாங்க. அதில் பெருசாக ஒன்றும் சப்ஜெக்ட் குவஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஒன்லி ஜென்ரல் நாலேஜ் குவஸ்டின் மட்டும்தான் கேட்பாங்க. அதுக்கு மார்க்கும் ஒன்றும் கிடையாது. இந்த மார்க் டெஸ்ட் மூலமாக ஆன்லைன் எக்ஸாமுக்கு ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கிறாங்க. நம்மளும் ஆன்லைன் எக்ஸாமில் எப்படி பிட் அடிக்கலான்னு இந்த மார்க் டெஸ்ட்டில் ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கலாம். எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஹெல்ப் டெஸ்க் நம்பர்னு ஒன்று வரும். இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் ஓப்பன் ஆகலைன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாமா. இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு கால் பண்றதும் பிஸியா இருக்க நம்பருக்கு கால் பண்றது ஒன்னுதான். ரெண்டுலயும் டைவ் செய்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் முயற்சி செய்யவும். சோ ஆன்லைன் வெப்சைட் ஓபன் ஆகலனா நீங்களே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறவங்களை பயமுறுத்துறதுக்காண்டியே ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்கா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறப்போ 100% கிரெடிபிலிட்டி கொடுத்துருவாங்க, உங்கள் ஃபேஸ் கேமரா விட்டு வெளியில் போனாலோ இல்லை நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது சவுண்டு கேட்டாலோ அந்த கிரெடிபிலிட்டி குறையும். அதுவும் அந்த கிரெடிபிலிட்டி 50 கீழே குறைஞ்சிச்சின்னா உங்கள் டெஸ்ட்டை அவங்க எண்ட் பண்ணிடுவாங்கன்னு. அடுத்தது என்னென்னா, 60 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்விஜிலேட்டர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அவருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா உங்கள் கேமராவை 360 degrees, அதாவது உங்களை சுற்றி காட்ட சொல்லி ஏதாச்சும் மெட்டீரியல் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களான்னு பார்ப்பாருன்னு சொல்கிறது. அடுத்தது, நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற வீடியோவை அக்கா யூனிவர்சிட்டி ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. பிற்காலத்தில் நீங்கள் மார்க் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்க அந்த வீடியோவை போட்டு பார்த்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த விஷயம்லாம் புதுசாக ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறவங்க கேட்குறவங்க கூட நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல்ரெடி ஆன்லைன் எக்ஸாம் எழுதுனவங்க இந்த விஷயம்லாம் கேட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் ஃபேஸ் கேமரா விட்டு வெளியில் போனால் ரெட் கலரில் மாறும், அவ்வளோதான். எக்ஸாம் எழுதும்போது செய்யக்கூடாத ஒரு சில விஷயத்தை பற்றி சொல்கிறேன். எக்ஸாம் எழுதும்போது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம காலேஜில் வச்ச எக்ஸாம் மாதிரி தான் நினச்சிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஆன்சரை சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ணுறது, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. எக்ஸாம் எழுதுகிற மொபைலுக்கு எந்த ஒரு காலும் வராத மாதிரி பார்த்துக்குங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதுகிற ரூம் கரண்ட் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு இதெல்லாம் ஆச்சுன்னா அவ்வளோதான், அக்கா யூனிவர்சிட்டி கிட்ட மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் அக்கா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை எக்ஸாம் எழுத விடாமல் அலைய வச்சு ஃபைனை போட்டு ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஆல்ரெடி அனுபவப்பட்டவங்க சொல்கிறத வச்சு சொல்கிறேன். ஆன்லைன் எக்ஸாம்லாம் பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 செக்ஷன் இருக்கும். பார்ட் ஏல உள்ள கொஸ்டினுக்கு 1 மார்க், பார்ட் பியில் உள்ள கொஸ்டினுக்கு 1 கொஸ்டினுக்கு 2 மார்க், பார்ட் பியில் மட்டும் 15 கொஸ்டின், மொத்தம் 30 மார்க். இதெல்லாம் விடுங்க, இப்போ வாங்க எக்ஸாமில் எப்படி பிட் அடிக்கிறாங்க பற்றி பார்ப்போம். நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஹெல்ப்புக்குன்னு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. அவரை கேமராவுக்கு தெரியாத மாதிரி ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ உட்கார வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற கொஸ்டினை அவரை கூகுள் பண்ண சொல்லுங்கள். அந்த கூகுளில் வர ஆன்சரை அவரை சொல்ல சொல்லுங்கள். அதுக்குன்னு அவர் சவுண்டு போட்டு சொன்னார்ன்னா மாட்டிக்கிங்க, அவர் சையால் சொல்ல சொல்லுங்கள். அவர் சவுண்டு போட்டு சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் கண்ணகினை ஊர்த்தி கட்டி பார்த்தாலோ இல்லை நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனை விட்டுட்டு அவர் ஃபோனை பார்த்தாலோ அவ்வளோதான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். அப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, கலக்கு தீயா வேலை செய்யணும் குமாரே.